ஹாய் நண்பா, நான் தான் உங்கள் தேவா. இந்த வீடியோ டிடிஎஃப் ஹாஸனோட ஃபேன்ஸ் பார்க்குறத விட டிடிஎஃப் ஹாஸனோட ஹேட்டர்ஸ் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் எல்லாத்துக்குமே டிடிஎஃப் ஹாஸன் ஒரு டிராவலர், அப்புறம் டூர் போகிறவர், அப்புறம் சுற்றி பார்க்குற ஊர் சுற்றும் வாலிபன் அப்படின்னு மட்டும்தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் டிடிஎஃப் ஹாஸன் பாடுற கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. அவர் வளர்ந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்து நிற்கிறாருன்னா அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாருன்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ அவரை ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அவரோட ஃபாலோவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நடுவில் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆனாருன்ட்டு அவரை இன்றைக்கி பற்றி பேசுனா நம்ம ட்ரெண்டிங் ஆகலான்ட்டு பேசிகிட்டு இருக்க அந்த ட்ரோல் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த ரோஸ்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று தான் முக்கியமாக சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு அவரை பற்றி உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும், ஜஸ்ட் ஒரு ஃபியூ வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அவரை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாது. அவர் வந்து ரொம்ப சின்ன பையங்க, அவரோட வயசு 22 தான் அவருக்கு ஆகுது. ஆனால் இந்த வயசுலேயே இவ்வளோ பெரிய உயரத்தை அடைஞ்சு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அவரை வந்து நீங்கள் ரொம்பவும் இழிவாக பேசக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னாக்கா, அவருக்கு பேக்ரவுண்ட் அப்படின்றதே கிடையாது. அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து வந்தவர். ஸோ அவர் அப்பா வந்து அவர் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது விட்டுட்டு இறந்துட்டார். ஸோ அப்போ தன்னோட ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுன்ற கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க அப்பாவோட வேலை அப்படியே டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு கிடைச்சிது. இருந்தாலும் தன்னோட பேஷன்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்கு வந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபையும் வேணான்னு விட்டுட்டார். நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கோ ஒரு அரசாங்க உத்தியோகம் வரும்போது நீங்கள் அதை வேணான்னு சொல்லுவீங்களா? அதுக்குன்னு ஒரு தனி தைரியம் வேணும். அப்போ அவங்க அம்மா அவங்களுக்கு எந்த அளவுக்கு தைரியம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ வேறு யாரோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, தம்பி இதெல்லாம் தேவையில்லை, உனக்கான ஒரு வேலை வந்துடுச்சு, அப்பாவோட வேலை உனக்கு கிடச்சிருக்கு, ஸோ சரி நீ அதை மட்டும் பார்த்து நீ உன்னோட லைஃபை பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. டிடிஎஃப் வாசனோட அம்மா வந்து டிடிஎஃப் வாசனை அவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சல்யூட். ஏன்னாக்கா நான் டிடிஎஃப் வாசனோட அம்மா அவர் எந்த நிலைமைக்கு போகணும்னு நினைக்கிறாரோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே பண்ண விட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்கபலமாக அவங்க அம்மா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் எல்லாம் யங்ஸ்டர்ஸ். ஏன் சொல்கிறேன்னாக்கா, அவங்கள பார்த்து நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே தன்னோட ஃபேன்ஸை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவர் நடந்துக்கிட்டதே இல்லை, எல்லாருக்கிட்டையும் மரியாதையாக தான் நடந்துட்டுருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்தும் சரியான மரியாதையை சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுல இருக்கிறக்கும் கரெக்டாக டிடிஎஃப் வாசன் வந்து கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து எந்த ஒரு டாப்பிக்குமே கிடைக்கலனா இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை போட்டு ரோஸ்ட் பண்ணுறதே வேலையாக வச்சுருக்கீங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பாலிடிக்ஸில் இருக்காங்க, சினிமாஸில் இருக்காங்க, நிறையா இருக்குது. நம்ம பாலிடிக்ஸ் பற்றி பேசணுன்னா நீங்கள் அவங்கள பற்றி ரோஸ்ட் பண்ணுங்கள், நிறையா பாலிடிக்ஸில் இருக்கவங்கள பற்றி ரோஸ்ட் பண்ணுங்கள், பண்ண மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்கள பகைச்சிக்கிட்டால் உங்கள் சேனலே காணாமல் போயிடும் அப்படின்ற பயம் இருக்குது. ஸோ அதனால் நியூஸ் சேனல்ஸ்க்கெலாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி வர சின்ன சின்ன பசங்களை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்புறம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசனோட ஃபேன்ஸுக்கு ஒன்று நான் ஒன்று முக்கியமாக ஒன்று சொல்லிக்கணும். என்னன்னாக்கா, நீங்கள் மற்ற யூடியூப் சேனல்ஸோட கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை ஒரு நியூஸ் சேனல்ஸ்லையோ இல்லை ஒரு பெரிய அதிகாரிகளோட ஒரு போஸ்ட்லையோ அதில் போயிட்டு கமெண்ட் வந்து என்னென்னாக்கா, டிடிஎஃப் வாசன் அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் பெரிய ஆள், அவருக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் தயவு செஞ்சு யாருமே போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு பதிலை கொடுக்கும்போது அந்த விளைவுகள் எல்லாம் யாருக்கு வந்து சேரும்னா டிடிஎஃப் வாசன் அவருக்கு மட்டும்தான் வந்து சேரும். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் நான் இருக்கேன்ட்டு கமெண்டில் சொல்கிறீங்க, நாளைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தனியாக சந்திக்க போகிற ஒரு டிடிஎஃப் வாசன் மட்டும்தான். ஸோ அதனால் நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து வேறு யூடியூப் சேனல்ஸ்லையோ வேறு நியூஸ் சேனல்ஸ்லையோ இல்லை வேறு ஒரு போலீஸ் அதிகாரியோட பதிவுலையோ தயவு செஞ்சு நீங்கள் போய் பதிவு பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பதிவு பண்ணிங்கன்னா அதனோட விளைவுகள் எல்லாம் டிடிஎஃப் வாசன் மட்டும்தான் வந்து சேரும். நீங்கள் எந்த அளவுக்கு சரியான முறையில் நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டிடிஎஃப் வாசன் சேஃபாக இருப்பார்.